அடுத்ததாக ஒரு குழந்தை திங்கள் இரவு 7:30 பிறந்தால் அக்குழந்தையின் முதலாவது நாள் திங்களா அல்லது செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு கேட்குறார். அது திங்கள் இரவுன்னா அதை தான், அதை செவ்வாய் தான் சொல்கிறது. திங்கள் இரவு 7:30 அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கி ராத்திரிக்கு வந்து செவ்வாய் இரவு தான் அது. அந்த இரவில் வந்து 7:30 குழந்தை பிறக்குது. நாங்கள் அக்கிக்காய் கொடுக்கணும். அக்கிக்காய் கொடுக்கும் பொழுது எந்த கணக்கில் கொடுக்கறது என்பதற்காக கேட்குறார். இரவு 7:30 பிறக்கு, அதாவது திங்கட்கிழமை பின்னேரம் செவ்வாய் இரவில் 7:30 பிறக்குதுன்னு சொன்னால் அவர் திங்களா அது செவ்வாயான்னு கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது மகரிபிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது, இரவில் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து இரவு 7:30 பிறக்குதுன்னு சொன்னால் அது வந்து திங்கட்கிழமை பகலில் நீங்கள் இருக்கிறீங்க, ராத்திரியாக மகரிப் ஆகிடுச்சு. மகரிபானால் நம்ம இங்கிலீஷ் கணக்குப்படி நம்ம அதையும் திங்கள்னு சொல்லிக்கிறோம். ஏன்னாட்டா இவங்க கணக்குப்படி 12 தான் என்ன செய்ய டேட்டு மாறும். ஆங்கில கணக்கு பிரகாரம் திங்கக்கிழமைங்கிறது எப்போ செவ்வாய்க்கிழமையாக போவோம், நள்ளிரவு 12 ஆனால் 12 கடந்தால் செவ்வாய் வந்துருச்சும்பாங்க. அது அவங்க கணக்கு, இஸ்லாமிய அதை நம்ம சொல்கிற தப்பு கிடையாது உலக விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். ஆனால் மார்க்க விஷயமாக பேசக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடு அந்த மாதிரி விஷயம், நோன்பு விஷயம் இந்த மாதிரி பேசக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த பிறக்க நம்முடைய இஸ்லாமிய நாளை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் திங்கக்கிழமை இருக்கிறீங்க 7:30, அந்த 7:30 திங்களா செவ்வாயா இஸ்லாமிய அக்கைக்காக தாங்க மார்க்க சட்டத்தை தான் கேட்குறீங்க. மார்க்க சட்டத்தை கேட்டிங்கன்னு சொன்னால் எப்போ மகரிப் ஆகிவிட்டதோ அது செவ்வாய் தான், ஏன் மகரிப்பில் தான் நாளை ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும் பொழுது அதிலிருந்து 7வது நாள் அப்படின்னு கணக்கு எடுக்கணும். இரவில் தான் நாள் ஆரம்பிக்குது என்பதற்கு நிறைய ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ நாளின் துவக்கம் வந்து இப்போ இரவா பகலாண்டு ஆர்டிக்கலே இருக்குது, பெரிய ஆர்டிக்கல், அதை வந்தால் போட்டு விட்டுறோம். நாளின் துவக்கம் நைட்டில் ஆரம்பிக்குமா காலையில் ஆரம்பிக்குமா என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ஹதீஸ் ஒன்று கேட்டதுக்காண்டு ஒரு ஹதீஸும் உங்களுக்கு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து நபீது, நபீதுன்னு ஒன்று அந்த ஒரு பானம் அந்த காலத்தில், நபீதுனா என்னென்னு கேட்டால் தண்ணியில் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் ஊற வைப்பாங்க. ஒரு பானை தண்ணியில் ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை போட்டுருவாங்க. அப்படி போ ஊறும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அந்த பேரிச்சம்பழத்தினுடைய சின்ன லைட்டான அப்படி இனிப்பு, அப்படி தண்ணி பூரா கலந்து ஒரு தனியான ஒரு ருசி இருக்கும். வெறும் தண்ணியை குடிக்கிறதை விட அந்த நபீதுங்கிறத பேரிச்சம் ரொம்ப நாள் ஊற வச்சிருந்தீங்கன்னா அது சாராயமாக போயிடும், போதைப் பொருள் ஆகிக்கணும். ஒருனா ரெண்டு நாளையில் என்ன போதைப் பொருள் ஆகாது, அது பழைய சோறு இருக்குன்னு வைங்களேன், ஒருனா ரெண்டு நாளில் வந்து போதை ஆகாது, 5 வச்சுருந்தா பயங்கர போதையாக போயிடும். அப்போ அந்த அதில் அதில் வந்து போதைப் பொருள் உண்டாக ஆரம்பி புளிக்க புளிக்க என்ன செஞ்சு உண்டாயிரும். அப்போ ரசூல்லா நபீதை தடுத்தும் இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. நபீதுன்னு ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளது அனுமதிக்கப்பட்டது, லாஸ்ட்டு அதிகமான நாளாகிடுச்சுன்னா அது தடுக்கப்பட்டுரும், போதையும் தான் கணக்கு. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நாங்கள் திங்கட்கிழமை இரவு, அது ஹதீஸில் வருது, திங்கட்கிழமை இரவு தண்ணீரில் பேரசம்பளத்தை போட்டு வைப்போம், நபி இதாக்குறதுக்காக போட்டு வைப்போம். அவங்க அதை திங்கட்கிழமை குடிப்பார்கள், செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் குடிப்பார்கள். நல்லா விளைக்கிறாங்க, அதாவது திங்கட்கிழமை இரவில் போடுறாங்க. திங்கட்கிழமை இரவில் போட்டால் அதுக்கு பிறகு வர்ற காலை என்னவாக இருக்கணும், செவ்வாயத்தான் இருக்கணும். பகல் காலையில் தான் நாள் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இது திங்கள் இரவு. இப்போ நம்ம இருக்கிற திங்கள் இரவுன்னு வச்சுக்கிறங்க, இப்போ திங்கள் இரவு தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இது திங்கள் இரவு. திங்கள் இரவில் நம்ம ஊற வச்சதை நீங்கள் விடிஞ்சால் வந்து அடுத்த நாள் மாறிடும் சொன்னீங்கன்னா செவ்வாய் அது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, திங்கள் இரவு ஊற வைக்கிறத திங்கள் பகலில் சாப்பிடுவாங்கன்னா அப்போ இரவு தான் ஃபஸ்ட். அப்போ திங்கள் இந்த இரவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலை திங்கள்லாம் சேர்க்கப்படுகிறது, செவ்வாயில் சேர்க்கப்படலை. அப்போ ஒரு நாள் எங்கே ஆரம்பிக்கிறது, மகரிபில் ஆரம்பிக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆர்டிக்கலை போட்டுரும், நீங்கள் அதில் விரிவாக படித்து கொள்ளுங்கள். அதை அக்கிகா உட்பட எல்லாத்து மார்க்க சம்பந்த உலக விஷயத்துக்கு எந்த கணக்கு எடுத்துகிட்டு போங்க. மார்க்க விஷயம் திங்கக்கிழமை வர்றேங்கிறீங்க, அப்போ திங்கக்கிழமை நீங்கள் நைட்டு போனாலும் திங்கக்கிழமை தான். உலகத்தில் வந்து சொல்கிற விஷயங்களுக்கு இபாதத்தோடு தொடர்படுத்தி சொல்வதாக இருந்தால் அப்போ நாள் மார்க் அடிப்படையிலான பிறை கணக்கிலான நாள் வந்து மகரிப்பில் தான் ஆரம்பிக்கும், சூரியன் மறைஞ்சவனை தான் ஆரம்பிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.